வெல்கம் டு தமிழ் கிரிக்கெட் வேர்ல்ட். நேற்று மினி ஏலம் முடிஞ்சதுக்கப்புறமா சிஎஸ்கே டீம் தோனி கிட்ட அவசரமாக ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2021 ஐபிஎல் ஏலம் நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. சென்னை அணி மொத்தமாக 6 பேரை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இந்த தடவையும் சிஎஸ்கே அணியோட ஏலம் பல விமர்சனங்களை சந்திச்சிருக்கு. கிருஷ்ணப்பா கௌதம், மொயின் அலி, புஜாரார்னு உள்ளிட்ட பல வீரர்களை எடுத்திருக்காங்க. நேற்று மினி ஏலம் நடந்து முடிந்த நிலையில் அணியோட நிர்வாகத்துக்கிட்ட கேப்டன் தோனி ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாரு. நேற்று நடந்த ஏலத்திற்கு தோனி வரலன்னே சொல்லலாம். சிஎஸ்கேவோட சிஇஓன காசி விஸ்வநாதனும் எல் பாலாஜியும் ஏலம் எடுப்பதற்காக வந்திருந்தாங்க. இந்த ஏலத்தில் தொடக்கத்திலிருந்தே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சூப்பராக ஏலம் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஏலத்தில் தோனி வரலனாலும் அவர் ஃபோன் மூலமா பேசிட்டு இருந்தாரு. சிஎஸ்கே நிர்வாகிகளோட தொடர்ந்து ஃபோன் பேசிட்டு இருந்தாரு. அதே மாதிரி லஞ்ச் டைம் அப்போ ஃபோனில் ரொம்ப நேரமாக பேசிட்டுருக்காரு. யாரை எடுக்கலாம், யாரை எடுக்கக்கூடாதுன்னு ஆலோசனை சொல்லியிருக்காரு. மேக்ஸ்வெல் எடுக்கிறதுக்காக சிஎஸ்கே டீம் 14 கோடி ரூபாய் வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறமா போகக்கூடாது அப்படின்னு தோனி சொல்லியிருக்காரு. தோனி தான் 14 கோடி வரைக்கும் போங்க, அதுக்கப்புறமா மேக்ஸ்வெல் எடுக்க ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இதனால தான் 14 கோடி வரைக்கும் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ண சிஎஸ்கே அணி அதுக்கப்புறமா எடுக்கலை. மேக்ஸ்வெல் கிடைக்கல அப்படின்றதுனால மொயின் அலியையும் கிருஷ்ணப்பா கௌதமையும் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எடுங்க அப்படின்னு தோனி சொல்லியிருக்காரு. தோனி கொடுத்த ஆலோசனையில தான் சிஎஸ்கே டீம் இவங்க ரெண்டு பேரும் எடுத்தாங்க. இதனால நேற்று ஏலம் முடிஞ்சதுக்கப்புறம் சிஎஸ்கேவோட நிர்வாகத்துக்கிட்ட ஃபோன் செஞ்சிருக்காரு தோனி. சிஎஸ்கே நிர்வாகிகள் எல்லாருமே ரொம்பவே பாராட்டியிருக்காராம். நான் நினைச்சபடி தான் எல்லா பிளேயர்ஸையும் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாராம். இந்த சீசனில் சிஎஸ்கே டீமுக்கு மொயின் அலி வர்றதுனால சிஎஸ்கேவோட முக்கியமான பிளேயர் ஒருத்தருக்கு விளையாட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. சிஎஸ்கே அணியில் இந்த தடவையாச்சும் ஆடிடலாம் அப்படின்னு ரொம்பவே கனவாக இருக்கிற இம்ரான் தாகிர் இந்த தடவையும் ஏமாற்றம் அடைகிறாரு. பேட்டிங் ஆப்ஷன் வேணுன்றதுனால மொயின் அலிக்கு தான் அதிக வாய்ப்பு கிடைக்கும். சிஎஸ்கே டீம்ல போன வருஷத்துல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் ஆடிருக்காரு இம்ரான் தாகிர். மற்ற எல்லா மேட்ச்லயும் கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்துகிட்டோம், பெஞ்ச்லயும் தான் உட்கார வச்சிருந்திருக்காங்க. இந்த வருஷம் எப்படியாச்சும் சிஎஸ்கே டீம் பிளேயிங் லெவல்ல விளையாடலாம் நினைச்சிட்டு இருந்த இம்ரான் தாகிருக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாவே இருக்கு. முன்னாடியிலிருந்தே சிஎஸ்கேவில் தான் ஆட விருப்பம்னு இம்ரான் தாகிர் சொல்லியிருக்காரு. இந்த அணியில் விளையாடுறதுக்கு தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2019 இவர் தான் அதிக விக்கெட் எடுத்த பிளேயராகவும் இருந்திருக்கிறாரு. ஆனால் மொயின் அலி வர்றதுக்கு அப்புறமா இந்த வருஷம் இம்ரான் தாகிருக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னே சொல்லலாம். இந்த வருஷமும் இம்ரான் தாகிர் பெஞ்சில் உட்கார வேண்டிய நிலைமை தான் ஏற்படும். சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவனில் மொயின் அலி இருந்தால் நல்லா இருக்குமா, இம்ரான் தாகிர் இருந்தால் நல்லா இருக்குமான்றத கமெண்ட் பண்ணுங்க. சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவனில் யாரெல்லாம் விளையாட சான்சஸ் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.